மிடில் ஈஸ்டில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது இப்போது லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவையும் உள்ளுக்குள்ளே இழுத்துருக்கு. சைப்ரஸ் அப்படிங்கிற நாடும் இதுக்குள்ளே வந்திருக்கு. சைப்ரஸ்ங்கிற நாடு எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து தான் இது தேர்ட் வேர்ல்டு வாராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கணிப்புகள்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் எலெக்ஷன் வரக்கூடிய இந்த நேரத்தில் ட்ரம்ப் அவர்கள் உதிர்த்திருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறதும் இந்த போரில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ஈரானை புதிதாக வம்பு கழுத்திருக்கு கனடா. அது சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன, இது மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தொடர்பாகவும், காசாவினுடைய கடைசி நேர அப்டேட்டு, ஹோஸ்டேஜினுடைய விடுதலை பற்றிய முழு விவரங்களும் இந்த வீடியோவில் இருக்க போது வாங்கலாம் பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட், இது அமெரிக்காவிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு பத்திரிகை. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது ஹோஸ்டேஜ்களுடைய விடுதலை பற்றிய கவலை. அது மட்டும் கிடையாது, இஸ்ரேலுக்கு ஹமாஸுக்கும் இடையில் நடந்து வரக்கூடிய போரில் இஸ்ரேல் சைடில் இருந்து 116 பேர் இதுவரைக்கும் விடுதலை அடைஞ்சிருக்காங்க, 19 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற அஃபீஷியல் ரிப்போர்ட்டு. இதை தாண்டி இன்னும் நிறையா பேர் இறந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவலும். இப்போதைக்கு ஹமாஸிடம்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே 50-120 ஹோஸ்டேஜ்கள் மட்டும்தான் இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் ஃபைலாகிருக்கு. ரெண்டாவது, நிறையா பேர் இறந்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறதாக அஞ்சப்படுது. ஸோ ஹமாஸிடம் இருக்கக்கூடிய அந்த பிணைய கைதிகளை இவ்வளவு தூரம் பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஹமாஸ், இன்னொரு புறம் இஸ்ரேலில் சிறைகளை கைதியாக இருக்கிறவங்க எல்லாமே மனநலம் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு டார்ச்சர் செய்யப்பட்டிருக்காங்க IDF-ஆல். ஒரு புறம் இரக்க குணம் வாய்ந்த ஹமாஸ் இஸ்ரேலிய பொதுமக்களை எப்படி நடத்துகிறது பிணைய கைதியாக இருந்தாலும் சரி, இன்னொரு புறம் என்ன அப்படின்னா அப்பாவி பாலஸ்தீனியர்களை வெறிப்பிடித்த நாய்கள் மாதிரி கைது பண்ணி கொண்டு போய் அவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாகவும் சரி மென்டல் ரிலேட்டடாகவும் சரி டார்ச்சர் பண்ணி, சின்ன குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் அவங்களுக்கு விதவிதமான டார்ச்சர் கொடுத்து துன்புறுத்திக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் எல்லாமே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கு போனாலும் உலகினுடைய வல்லாதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய அமெரிக்கா ICC-யும் கட்டுப்படுத்துவதால் நியாயம் கிடைக்க வாய்ப்பில்லை. வடக்கு இஸ்ரேல் பகுதியில் ஹிஸ்புல்லா அதிபயங்கரமான தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா இப்ராஹிம் அப்படிங்கிற நபர், இவர் ஹிஸ்புல்லாவினுடைய தளபதி, அவரை வந்து இஸ்ரேல் வந்து கொலை செய்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து இப்போ பேசுபொருளாக மாறியிருக்கு. இதனால் கொதிப்படைஞ்சு போன லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நசருல்லா வந்து இரக்கமற்ற போருக்கு தயாராக இரு இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இனிமே வந்து பொறுத்து நாங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, எங்களுடைய முழுமையான தாக்குதல் அப்படிங்கிறத இஸ்ரேல் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கை மணியையும் கொடுத்துருக்கிறார். இஸ்ரேல் கிட்ட இப்போ ஆயுதங்கள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா தொடர்ந்து வந்து அமெரிக்காவிடத்திலேயே அவங்க ஏகப்பட்ட சங்கடமான நிகழ்வுகளை சந்திச்சிருக்காங்க. நெதன்யாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து அமெரிக்கா கொடுக்கலை அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்லாம் ஃபைல் ஆயிருக்கு. நெதன்யாகவும் கொடுக்குறவனுடைய கை வந்து மேலையும் வாங்குறவனுடைய கையும் கீழையும் இருக்கணும், அதுதான் இயற்கையினுடைய நியதி. அப்படி இல்லாமல் நெதன்யாகு துமிர்த்தனமான பேச்சுக்களால் 3 அமெரிக்க அதிகாரிகளிடத்தில் துமிராக பேசியிருக்கார். அது மட்டும் கிடையாது, லெபனானுக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் இடையில ஏற்கனவே பஞ்சாயத்தெல்லாம் நடந்திருக்கு. அந்த டயத்தில் வந்து அமோஸ் அப்படிங்கிற அந்த தலைவர் தான் அமெரிக்காவிலேருந்து நேரடியாக வந்து இந்த 2 நாடுகளுக்கு இடையில ஒப்பந்தம்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பார்டர் பஞ்சாயத்தை முடிச்சு வச்சது இந்த அமோஸ் தான். அப்படிப்பட்ட நபரே நேரடியாக இப்போ லெபனானுக்கு போயிருக்காரு, நசருத்துல்லாவோட பேச்சுவார்த்தையில நடத்தியிருக்காரு. இதெல்லாம் கடந்து வந்து பஞ்சாயத்துக்குரிய ஒரு நபராக இருக்கக்கூடிய நெதன்யாகுவை தூக்கி விடலாமா அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் இப்போது அமெரிக்காவில் போர், ஏன்னா நவம்பரில் எலெக்ஷன் வருதுங்கிறதுனால பைடன் வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குங்கிறதுனால தான் இந்த சீஸ் ஃபயருக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்தார். ஆனால் அதை இஸ்ரேல் மதிக்கலாம், அதுக்கு காரணம் வந்து நெதன்யாகுதான் சொல்லப்படுது. அதனால தான் ஏற்கனவே வந்து அந்த பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய நபர் ஒருத்தர் விலகி இருந்ததையும் நம்ம போட்டிருந்தோம். இப்போது வந்து புதிதாக உள்ளுக்குள்ளேயே போர் அமைச்சரவைக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறாங்க, அதையும் வரிசையாக பார்க்கலாம். கனடா ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க, அது வந்து CNN ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா கனடா அரசு வந்து IRGC-ன்னு சொல்லப்படக்கூடிய ஈரானுடைய மிக முக்கியமான அமைப்புக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு, பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கிறதுக்கான திட்டங்கள் வகுத்திருக்காங்க. இதற்கு லெபனான் சைடில் இருந்து எதிர்ப்புகள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஈரான் சைடில் இருந்து இதை வார்னிங்காக கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து
நீங்கள் இந்த நடவடிக்கையை எடுத்தீங்க அப்படின்னா கனடா வந்து பதற்றத்துக்கு உள்ளாகும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரான் சைட்லேருந்து இப்படி ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு கனடா எதிர்பார்க்கல. கனடா வந்து அமெரிக்காவினுடைய நட்பு நாடு, அதனால் அந்த உத்தரவை பிறப்பிக்கிறதுக்கும் அவங்க அஞ்ச மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி இருந்தாலும் கனடா வந்து இப்போதைக்கு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குங்கிறதுனால இந்த உத்தரவை வந்து இப்போதைக்கு தள்ளி போடுவதற்கான முயற்சிகளில் தான் அவங்க ஈடுபடலாம் அப்படின்னு சிஎன்என் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப பேசுபொருளாக மாறி இருக்கு. இட்டாமர் பென்கவீர் யாருன்னா பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலில், இவர் வந்து இப்போ நெதன்யாவுக்கு எதிராக மீண்டும் ஒரு முறை களமிறங்கி இருக்கிறார். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரகசியங்களை கசிய விடுவதே இந்த பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவங்க தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நெதன்யாவுக்கு சொன்னதுனால இதில் இடாமர் வந்து ரொம்ப பெரிய அளவில் கவலை அடைஞ்சிருக்காரு. என்ன இப்படிலாம் பேசியிருக்காங்க, ரொம்ப வருத்தத்துக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைப்ரஸ் நாடு இப்போ இஸ்ரேலுக்கு உதவுமா உதவாதா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளுக்கு இடையில் பயணப்பட வேண்டிய தேவை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, சைப்ரஸ் கண்ட்ரியை பற்றி உங்களுக்கே தெரியும், இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடு. இந்த நாட்டினுடைய பிரசிடெண்ட் வந்து இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஹிஸ்புல்லா சைட்லேருந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. சைப்ரஸ் நாட்டில் இருந்து இஸ்ரேலுடைய இராணுவ தளவாடங்கள்லாம் அங்கேருந்து லெபனானில் எளிமையாக வீச முடியும், எரிய முடியும். இஸ்ரேலேருந்து டைரெக்டாக லெபனானில் ஆயுதங்கள் அப்படிங்கிறது கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது கஷ்டம், போய் ரீச் பண்ணுறது. சைப்ரஸ்லேருந்து எளிமையாக அடிக்க முடியும். இந்த பிரச்சனையை வந்து மையப்படுத்தி ஹிஸ்புல்லா வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, சைப்ரஸ் இஸ்ரேலுக்கு உதவி பண்ணுச்சு அப்படின்னா சைப்ரஸ் கடுமையான சேதங்களுக்கு உள்ளாகும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார். உடனே சைப்ரஸினுடைய பிரசிடெண்ட் வந்து ஒரு உடனே அறிவிப்பு கொடுக்குறார். என்ன அப்படின்னா, நாங்கள் நிக்கோஸ் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர், அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், ஐயா நாங்கள் நடுநிலையாக தான் இருக்கோம், நாங்கள் இஸ்ரேலுக்கு உதவி செய்ய மாட்டோம், இதை ஹிஸ்புல்லாவினுடைய நஸ்ருல்லாவுக்கு நாங்கள் தொலைபேசி வாயிலாகவும் தொடர்பு கொண்டு சொல்லிட்டோம், அனாவசியமாக எங்களை இந்த விஷயத்துக்குள்ளே இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி சைப்ரஸ் வந்து யூரோப்பியன் யூனியனில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி, ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடு நிலப்பரப்பு அடிப்படையில். அந்த வகையில் சைப்ரஸ் இப்போது விலகி தான் நிற்கிது. எப்போ வேணாலும் அமெரிக்காவினுடைய அழுத்தத்தின் காரணமாக அவங்க இந்த போருக்குள்ளே நுழையலாம். அப்படி நுழைஞ்சது அப்படின்னா இஸ்ரேலுக்கும் இந்த லெபனானுக்கும் இடையில போர் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. கத்தாருடைய அல் அராப் அப்படிங்கிற அந்த நியூஸ் ஏஜென்சி கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, எகிப்து ரொம்ப அதிபயங்கரமான ஒரு செயல்களுக்கு இப்போ முன் வந்திருக்கு. போரில் வந்து விலகி நின்றா கூட போர் முடிஞ்சதற்கு பிறகு காசாவில் தனது படைகளை நிறுத்துவதற்கான வேலையை எகிப்து செய்ய போகுது அப்படிங்கிற ரிப்போர்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ போர் நிற்க போகுது அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய வகையிலையும் இந்த ரிப்போர்ட் வந்து ஃபைல் ஆயிருக்கு. கூடிய விரைவில் சீஸ் ஃபயர் வந்துடும், ஹமாஸை முழுவதுமாக அகற்ற முடியாத அந்த மண்ணில் இருந்து அப்படிங்கிறதும் அமெரிக்கா வரைக்கும் ரிப்போர்ட் போயிருக்கு. ஸோ நெதன்யாகுவால் முழுமையாக ஹமாஸை அழித்து விட முடியாதுங்கிறதுலையும் அமெரிக்கா தெளிவாக இருக்குது. ஸோ அமெரிக்காவினுடைய அந்த 10-page டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்லாத காசாக மாறிவிட்டது. இப்போது ஹமாஸை அண்டி பிழைக்க வேண்டிய ஒரு நிலை தான் வல்லாதிக்க சக்திகளுக்கு இருக்குங்கிறது தான் எகிப்தினுடைய படைகள் இங்கே காசாவில் பாதுகாப்புக்கு வந்து நிற்கும் அப்படிங்கிற செய்தியின் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. ஹவுதிகளை பற்றி அப்டேட்டே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைபீரிய குடியோடு வந்திருக்கக்கூடிய ஒரு கப்பல் செங்கடல் ஏரியாவில் அதை ரொம்ப அட்டகாசமாக தாக்குதல் நடத்தி கடலுக்குள்ளேயே மூழ்கடிச்சிருக்காங்க ஹவுதிகள். ஹவுதிகள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பவர் அப்படிங்கிறது நிலத்துக்கும் நீருக்கும் இடையில வந்து அவங்க நடத்தக்கூடிய அசாத்தியமான தாக்குதல் தான். அதை சமாளிக்க முடியாமல் பிரிட்டன் அண்டு அமெரிக்க போர்க்கப்பலே கம்முன்னு கடலுக்குள்ளே நிற்கிதுங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, ஏற்கனவே பல வீடியோக்களில் நம்ம அதை சொல்லியிருக்கோம். இன்னொரு வருத்தமான செய்தி என்ன அப்படின்னா, பாலஸ்தீனிய குழந்தைகள் 17 பேர் தண்ணியே இல்லாமல் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத ரெட் கிரசன்ட் சொசைட்டி இப்போது அனவுன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. காசாவுக்கு எய்டு பொருட்கள் வரவிடாமல் தடுத்து நிப்பாட்டுறதில் இஸ்ரேலுக்கு அப்படி என்ன ஆர்வமோ தெரியல. இந்த எய்டு பொருட்கள் எதுவுமே வராததுனால தண்ணி இல்லாமல் 17 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற லேட்டஸ்ட் அப்டேட் கிடச்சிருக்கு. வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த நேரத்தில் தொழுகை உள்ளிட்ட விஷயங்களில் பிஸியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இஸ்ரேல் அதிபயங்கரமான தாக்குதலை நடத்தி 45 பாலஸ்தீனியர்களை இந்த தெற்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய ரஃபா எல்லையில் வச்சு கொலை பண்ணியிருக்காங்க. மேலும் மேலும் இந்த காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையை குறைச்சி அந்த ஒட்டுமொத்த மக்களையுமே இல்லாமல் செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இந்த இன அழிப்பு சம்பந்தமான நிகழ்வுக்கு உலகின் பல்வேறு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இன்னமும் இது ஓய்ந்த பாடாக இல்லை. தொடர்ந்து இஸ்ரேலுடைய அந்த
அநாகரிகமான செயல்கள், அத்துமீறல்கள், இன அழிப்பு தொடர்பான நிகழ்வுகளை உலக நாடுகள் வேடிக்கை பார்ப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறத சொல்லி நிறைவு செய்யலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.